கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே வாசிக்கிற இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் 3-3 பகுதிகளாக பிரித்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாட்களிலே அதை நாம் மீண்டுமாய் ஒரு ரிவிஷனாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் போன வாரத்தில் நாம் 3 நீதிக்கிரியைகள் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அந்த 3 நீதிக்கிரியைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற தர்மம் செய்யும்போது, ஜபம் பண்ணும்போது, நாம் உபவாசம் இருக்கும் பொழுது என்று சொல்லி மாயக்காரரை போல நாம் இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஜபம் செய்கிற காரியத்தை குறித்து ஜபம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி ஜபத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜபம் செய்யும் போது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு மாதிரி எப்படி ஜபத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜபிப்பதை குறித்து நமக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மத்தேயு சுவிசேஷம் 6 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அங்கே 9 வசனத்தில் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, நம்ம ஜபிக்கணும்னா ஒரு மாதிரி என்னெல்லாம் ஜபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது ஒரு டெம்ப்ளேட், இப்படி ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அந்த ஜபத்தில் நமக்கு மாதிரியாக நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஜபத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த அங்கங்கள் அல்லது இந்த நோக்கங்கள் தான் நம்முடைய ஜபத்தின் நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய வேறு காரியங்களை நாம் நோக்கமாய் வைத்து நாம் ஜபிப்பதற்கு மாதிரி அல்ல. நாம் நோக்கமாய் ஜபத்தில் என்ன காரியங்கள் எந்த நோக்கத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி ஜபத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஜபத்தில் 8 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் 8 பகுதிகள். இன்றைக்கு அதை திரும்பி பார்ப்பதற்காக நாம் பார்க்கிறோம். நாம் 8 பகுதிகளில் முதல் பகுதி, அங்கே நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நாம் தேவனோடு கூட ஒரு உறவை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறதை பார்க்கிறோம். இது போல ஒவ்வொரு பகுதியாக நாம் வாசிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பகுதியையும் நாம் இன்றைக்கு சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நமக்கு ஒரு உறவு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் ஜெபிக்கிறது போல நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அதுபோல நாம் ஜெபிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த தகப்பன் மகா பெரியவர். நாம் சாதாரண மக்களாக இருந்தாலும் அவ்வளவு மகா பெரியவர். அவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நாம் தகப்பனிடத்தில் ஒரு உறவோடு நாம் கேட்க வேண்டும். நாம் ஏதோ பரிதாபமான காரியங்களாக நமக்கு தேவனிடத்தில் கேட்கறதுக்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி, அல்லது நாம் ஏதோ தேவனுக்கு கட்டளை கொடுக்கிறது போல, நாம் ஏதோ அவர் பெரியவர், அவர் சிறியவர், நான் பெரியவர், நான் சொன்னதெல்லாம் அவர் செய்யணுங்கிறது போல, அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை எப்படி கேட்குமோ அதுபோல நாம் கேட்க வேண்டும். ஆனாலும் அந்த பிதா இந்த பூமியில் உள்ள ஒரு பிதா அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், நம்மையும் உண்டாக்கின தேவன் அவரே. நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவரே. அவர் மகா பெரியவர். அவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிற இந்த நாட்களிலே அவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவருடைய சிங்காசனம் மகா பெரியது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவருடைய சிங்காசனம் மகா பெரியதாக இருக்கிறது. அவர் அங்கே அந்த மகிமையிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிற அந்த பிதாவை நாம் தகப்பனை போல நினைத்து, தகப்பனாக நினைத்து, அவர்தான் தகப்பன்,
அவர்தான் நம்மை உண்டாக்கினவர் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக அந்த ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துதி. எப்படி துதிக்க வேண்டும்? அங்கு பார்க்க உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான பிள்ளைகளே, அங்கே பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி சொல்லுவது அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அவருடைய நாமத்தை போல உயர்ந்த நாமம் வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய பெயரே உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். அப்பா, உம்மை போல ஒரு தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நீரே சகலத்தையும் உண்டாக்கினவர், நீரே சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லி அவருக்கு மாத்திரம்தான் உரியது. அவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்படத்தக்கதாக அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த 24 மூப்பர்களும், அந்த 4 ஜீவன்களும், அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பாடி அவரை துதிக்கிற துதியின் வல்லமை, அது துதியின் காரியங்களை நாம் உணர்ந்து கொள்வது நமக்கு நன்மையாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்துல அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 8 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் அங்கே 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுடவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பாருங்க, அங்க சொல்ல இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தத்திலேயே உயர்ந்த பரிசுத்தத்திற்கும் உயர்ந்த பரிசுத்தம், மும்மடங்காய் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தம், அப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவரை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் ஒருவரே என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு சகாயர், நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர், நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களுக்கு கிருபை அளிக்கிறவர், அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று சொல்லி அவரை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். தகப்பன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் மூன்றாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வரட்டும். அவர் ராஜாவா வரணும். பரலோகத்தில் அவர் தான் ராஜா, பூமியில் அவர் ராஜாவாக வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஆசையாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் பூமிக்கெலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் இருதயத்துக்கு வரட்டும், என் வாழ்க்கைக்கு வரட்டும், எங்கள் வீட்டுக்கு வரட்டும், ஹல்லேலூயா, எங்கள் ஊருக்கு வரட்டும், எங்கள் சபைக்கு வரட்டும், எல்லாவற்றிலும், எங்கள் நாட்டுக்கு வரட்டும், எல்லாவற்றிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதா. அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் கடைசி நாட்களிலே அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார் என்று சொல்லி நாம் கேள்வி நமக்கு தெரியும். அப்படி அவர் வரும் பொழுது அங்கே எருசலேமில் இருக்கிற மக்கள், அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும், அநேகர் அவர் ரோட்லலாம் போய் நின்று கொண்டு அவர்கள் சொன்ன காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19:38 வசனத்தில், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே தேவனை புகழ்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அதே போல நாம் மத்தேயுவில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அதே போல அவர் வா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிக்கிறோம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன், எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிட வேண்டும். அவர் ராஜாவாய் வர வேண்டும், என் வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி அவரை கூப்பிடுவது நம்முடைய ஜபத்தில் ஒரு பங்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் 3 குறிப்புகளை பார்த்தோம். அவரை தகப்பன் என்று சொல்லி நாம் உணர்ந்து ஜபிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி துதித்து நாம் ஜபிக்க வேண்டும்.
மூன்றாவதாக அவருடைய ராஜ்யம் நமக்கு வர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல நாம் அவருடைய ராஜ்யத்தை வாஞ்சித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நான்காவதாக அவருடைய சித்தத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அந்த நான்காவது குறிப்பாக நாம் அந்த ஜெபத்தில் மாதிரி ஜெபத்தில் வாசிக்கிற உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் எப்படி பரலோகத்தில் செய்யப்படுதோ அதே போல பூமியில் என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் எங்கள் சபையில் எங்கள் ஊரில் எங்கள் வேலையில் எல்லாத்துலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நடக்கிறது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் நடக்க வேண்டும். இது நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, ஆண்டவரே உங்கள் சித்தத்தெல்லாம் செய்ய முடியாது, என் விருப்பத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜபத்தில் கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது மாதிரி ஜபமே இல்லை. என் சித்தத்தின்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஜபமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி நடக்குதோ அதே போல என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கட்டாண்டவர. உம்முடைய சித்தம் இந்த பூமியில் இருக்கிற என் வாழ்க்கையில நடக்கட்டும், எங்கள் வீட்டில் நடக்கட்டும், எங்கள் இஷ்டப்படி ஒன்று நடக்க வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரு விருப்பம் இருந்தது. அவர் எப்படி ஆயிலும் அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தினதால் ராத்திரியில் அவர் போராடி ஜெபிக்கிறார், இந்த பாண்டம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தராமே, அப்படி தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்காக ஜெபிப்பதை நமக்கு பழக்கிக் கொள்வோம். என் சித்தம் நான் நினைக்கிற மாதிரி இயேசு செய்யணும் அப்படின்ட்டுல உன் நினைக்கிற மாதிரி கேளுங்க. இயேசு கேட்கிறாருல, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபிப்போமாக. ஐந்தாவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அருமையான பிள்ளைகளே, பணக்காரனாக மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் அவன் நிச்சயமாய் பாவத்தில் போய் சிக்கிக்கொள்வான் என்று சொல்லி நாம் வேதத்தில் நன்றாய் கற்றுக்கொள்கிறோம். பணம் வைத்திருப்பது தவறல்ல, ஆனால் பணக்காரனாகணும், பணம் வச்சிருக்கிறதுல தான் எனக்கு பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தின் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறவர்களாக இருந்தால், நமக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் தருவார், நமக்கு அதிகமானதையும் தருவார், நம்முடைய வீடு நிரம்பி வழியும்படிக்கும் அவர் தருவார். ஆனால் நம்முடைய ஜபம் என்னவென்று பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதுதான் ஜபம், இதுதான் மாதிரி ஜபம். ஆண்டவர் அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் ஆசீர்வதிப்பார், ஆனால் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரை நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜபம் அது தேவனுடைய மாதிரி ஜபமே இல்லை. அந்த மாதிரி ஜபத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. ஹல்லேலூயா. மாதிரி ஜபம்தான் நம்ம ஜபம் பண்ண வேண்டிய மாதிரி. எனவே அங்கே சொல்லியிருக்க போல எங்களுக்கு தேவையானது அன்னன்னைக்கு தேவையானதை தந்துருங்க ஆண்டவரே. நான் என்னை பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க, என்னை பிச்சை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை மாறிடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எனக்கு தேவையானது அன்றைக்கு எனக்கு தந்துடுங்கப்பா, குறைவு வைக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியதையும் அந்த வருஷத்தில் அந்த நாளில் எங்களுக்கு தேவையானது எல்லாம் அப்பப்போ தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நிச்சயமாக நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. எனவே நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆறாவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டியது ஒரு காரியம். ஆனால் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் மற்றவர்களுக்கு மன்னித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் அந்த ஜபத்தில் சொல்ல மாதிரியாக சொல்லியிருக்கு, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
கடன்கள் என்று சொல்லி சொல்வதில் பல அர்த்தங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கடன்கள், ஹல்லேலூயா, நாம் கடன்களை மன்னிக்க வேண்டும். மற்றவங்க எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குதோ அதை அவங்க செய்யாமல் போகிறாங்க, அப்போ அவங்க கடனாளியாக இருக்கிறாங்க. அந்த கடனாளியாக இருக்கிறது எல்லா காரியங்களையும் மன்னிக்க, இது ஒரு குற்றமாக இருக்கலாம், இது வந்து அவங்க நம்மளை மன்னிக்காமல் இருக்கிறதா இருக்கலாம், நம்மளை இரக்கம் காமிக்காமல் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை சபிச்சதாக இருக்கலாம், நமக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் நம்முடைய கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். அதை தான் நான் முதல்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை இதை ஜெபிக்கும் பொழுது மாதிரியாக சொல்லும்போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் இயேசுவிட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி மற்றவங்களுக்கு மன்னிக்கிறோமோ அது போல தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். மற்றவங்களுக்கு நூற்றுக்கு நூறு நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா நம்ம இயேசுகிட்டையும் நம்ம நூற்றுக்கு நூறு மன்னிப்பு கேட்கலாம். மற்றவங்கள நான் அவ்வளவுலாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி குறைச்சி மன்னிப்பு கேட்போம்னா அதே போல தான் தேவன்கிட்டையும் நான் போய் கேட்கலாம். தேவன் மட்டும் நமக்கு எல்லாத்தையும் மன்னிக்கணும், நான் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ முடியாது. அதனால தான் பார்க்கிறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 6:14-15 அதை மீண்டுமாய் சொல்லி காமிக்கிறார். பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எனவே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிற பொழுது நாம் மற்றவர்களை மன்னித்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மற்றவங்க என் மேலே அன்பு காமிக்காமல் இருக்கிற காரியம், மன்னிப்பு மன்னிக்காமல் இருக்கிற காரியம், இரக்கம் காமிக்க முடியாமல் இருக்கிற காரியம், எதுவாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள் அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாம் அந்த காரியத்தை மன்னிப்பை கொடுத்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. இதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளில் மற்றவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு மாதிரி இல்லை. நம்ம ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆனால் அது இந்த மாதிரி ஜபம் இல்லை. இந்த மாதிரி ஜபமே சரியான ஜபம். ஹல்லேலூயா. நாம் 7 பார்க்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நம்ம சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு ஜபம் வேணும். தீமையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு ஒரு ஜபம் வேண்டும். சோதனை, தீமை இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜபிக்கிற ஒரு ஜபம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. தீமை வருகிற தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளப்படும்படிக்காக நமக்கு ஜபம் வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாதுகாப்புக்காக நம்முடைய நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் நம்மோடு சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஊருக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அங்கே அவர் ஜெபித்தார். அவர் வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வரும் வரைக்கும் அவர் போராடி வேதனையோடு மனக்கசப்போடு எவ்வளவு கஷ்டத்தோடு கூட அவர் ஜெபித்தார். அங்கே மத்தேயு 26:40-41-42 வசனங்களிலே அவர் அந்த ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் 2 அதே போல அவர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த ராத்திரி பயங்கரமான சோதனையின் நாள், அந்த நாள் மகா பயங்கரமான நாள். இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அது பயங்கரமான நாளாயிருந்தது. ஹல்லேலூயா. அவர் அந்த நாள் ராத்திரியிலே அவர்கள் போராடி ஜெபிக்க வேண்டிய காரியம் இருந்தது, ஆனால் இவர்களோ தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் சோதனையில் விழுந்து போனாங்க, எல்லாரும் சோதனையில் விழுந்து போனாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை கிருபையாய் ரட்சித்தார். நாம் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால், சோதனை நாளை வருகிற தீமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இருப்போமானால், நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா.
சோதனைகள் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஹலலுயா பலவிதமான சோதனைகள் உண்டு. யோபு சோதிக்கப்பட்டான், ஹலலுயா. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், யோசேப்பு சோதிக்கப்பட்டான், பவுல் சீலா சோதிக்கப்பட்டார்கள், பேதுரு சோதிக்கப்பட்டான், ஹலலுயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சோதனை வருகிறது. இந்த சோதனையில நாம் தோற்று போய் விடாமல் இருப்பதற்காக சோதனை எல்லாருக்கும் வரும். சோதனையில தோற்று போய் விடாமல் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, யோபு அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருந்தபடினால சோதனையில அவர் ஜெயித்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து ஜெபிக்கிறவனா இருந்தபடினாலே அவர் சோதனை நாட்களிலே அவன் ஜெயம் பெற்றான். யோசேப்பும் அதே போல ஜெயம் பெற்றான், ஹலலுயா. பவுல் சீலா அவர்கள் சோதனையின் நேரத்திலும் அவர்கள் ஜெபித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி பாடநிலை பாடி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் இரட்சிப்பை கொடுத்தார். பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு சோதனை நாட்கள் வருகிற பொழுது அவர் ஜெபிக்கவில்லை, தூங்கி கொண்டிருந்தான், ஹலலுயா. ஆனாலும் தேவன் அவன் சோதனையில தோற்று போனவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனையும் மீண்டுமாய் நிறுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை கைவிட்டு விடவில்லை. அதனால நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சோதனை என்று சொல்லி சொல்லும் பொழுது இரண்டு காரியங்கள், ஹலலுயா. ஒன்று, நாம் விசுவாசத்துல வாழ்கிறபடினால விசுவாசத்துல இருந்து நம்மை வழுகி போக பண்ண வேண்டும் என்று சொல்லி வருகிற சோதனை, அது யோபுவுக்கு வந்த சோதனை, ஹலலுயா. இன்னொரு சோதனை இருக்கிறது, நம்முடைய இச்சையினாலே வருகிற சோதனை. நாம் தேவையில்லாம செய்யக்கூடாத காரியத்துல போய் தலையிட்டுக்கிட்டு வர்ற பிரச்சனை. நான் விசுவாசத்துல நின்னனால வந்த பிரச்சனை இல்லை, நான் எனக்கு அது தகுதி இல்லை, தகுதி இல்லாத இடத்துல போய் தலைய விட்டேன், அது எனக்கு இன்னைக்கு பிரச்சனையாக போய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற பிரச்சனை. அதை தான் நம்ம ரெண்டு காரியங்கள் வாசிக்கிறோம். ஒரு காரியம் யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது விசுவாசத்திற்கு வரும் சோதனை அல்லது பரீட்சை. இந்த சோதனையை ஜெயிச்சா நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஆனா இன்னொரு சோதனை, அது நம்மை பாவத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிற சோதனை, இச்சையினால் உண்டாகிற சோதனை. அது தொடர்ந்து அதே அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு 1:13, 14, 15 வாசிக்கும், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. அது முந்தின சோதனை, ஆபிரகாமை தேவன் சோதித்தார், யோபுவை தேவன் சோதித்தார். அந்த சோதனைலாம் விசுவாசத்துல நாம் பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக உள்ள சோதனை. ஆனா இந்த யாக்கோபுல 13:13 சொல்லப்படுவது அது இச்சையினால் உண்டாகிற சோதனை, ஹலலுயா. இச்சையினால் உண்டாகிற சோதனை, இது தேவனால் உண்டாகிற சோதனை இல்லை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது சுய இச்சை. நமக்கு ஆசை இருக்கு, நகையின் மேல ஆசை, சொத்தின் மேல ஆசை, வாலிப இச்சைகளினால ஆசை என்று சொல்லி பல ஆசை. அந்த ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்படிப்பட்ட இச்சைகள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல பொய் சொல்லி பழகுவோம், அப்புறம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதுக்கு மேல இன்னொரு பாவம், இன்னொரு பாவம் அப்படின்னு சொல்லி கூடிக்கிட்டே போய் அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும், ஹலலுயா. இதுதான் இச்சையினால உண்டாகிற சோதனை. இப்படி இந்த இச்சையினால உண்டாகிற சோதனை அல்ல அருமையான பிள்ளை, அதை நம்ம தான் ஆண்டவரே இந்த இச்சைக்கெல்லாம் எனக்கு போக வேண்டாம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட தீமைகள்ல இருந்து என்னை விலக்கி கொள்ளுங்க என்று சொல்லி நாம் விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சையா இருந்தாலும் சரி, இச்சையினால் உண்டாகும் சோதனையா இருந்தாலும் சரி, அந்த சோதனைக்கு தப்பும்படிக்கு ஹலலுயா நாம் நிச்சயமாய் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 8வது காரியமாக, கடைசி பகுதியாக, அங்கே அர்ப்பணிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது காரியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். எல்லாம் தேவனுக்குரியது.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மகிமையும் தேவனுக்குரியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வல்லமையும் தேவனுக்குரியது. எல்லாம் அவருடையது. நான் அவருடையவன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். அவரே எல்லாம், நான் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனாக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக தரையிலே எடுத்து வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். தேவனுக்கு மகிமையெல்லாம் தேவனுக்கு. எனக்கு ஒரு மகிமை அல்ல. நம்ம அவருக்கு அடிமை போல, நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றியிருக்கிறார். உண்மையில் நம்ம அடிமைன்னு சொல்லி சொல்றது கூட தகுதி கிடையாது. ஆனாலும் அவர் நம்முடைய பிள்ளையாக சேர்த்து வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு அடிமை என்று சொல்லி சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்து நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் அர்ப்பணிப்போமானால் நம்முடைய இதுவே மாதிரி ஜெபம். அந்த ஜெபத்தில் 8 பகுதிகளாக நாம் கற்றுக்கொண்டோம். 8 பகுதிகளாக கற்றுக்கொண்டோம். முதல் பகுதி தேவனோடு கூட இருக்கிற உறவு. இரண்டாவது பகுதி துதி. மூன்றாவது பகுதி ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தை விரும்பி வரவேண்டும் என்று சொல்லி. 4வது பகுதி அவருடைய சித்தம் பூமியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி. 5வது பகுதி நம்முடைய தேவைகள், அனுதின தேவைகளுக்காக. 6வது பகுதி அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிற காரியமாயிருக்கிற. எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்? மற்றவர்களுக்கு நாம் மன்னித்து நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல நம்முடைய பாதுகாப்புக்காக, சோதனையிலிருந்து, இச்சைகளிலிருந்து, தீமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நம்மை அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தின் மாதிரியை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே நம்முடைய ஜெபத்திற்கு பலன் கிடைக்க வேண்டுமானால், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் கிடைக்க வேண்டுமானால், நாம் கற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களை மன்னித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். நாம் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் இரக்கம் பெறுவோம். ஹல்லேலூயா. நாம் இப்படியாய் ஜெபத்திற்கு பலன் வேண்டுமானால், ஹல்லேலூயா, நம் ஜெபம் பலன் அல்லாத ஜெபமாய் போய்விடாதபடிக்கு நாம் மன்னித்து மற்றவர்களிடம் ஒப்புரவாகி மற்றவர்களுக்கு இரக்கம் செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் ஜெபிப்போமாக. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.